எல்லாருமே வந்து தீபக்கே கை தூக்குறானுங்க. எனக்கு ஒருத்தன் கூட கை தூக்க மாட்டான். ஏன் தூக்கலன்னு நினைக்கிறீங்க? அருணை எப்போ பார்த்தாலும் அங்கே என்ன பண்ணாலும் உங்களுக்கு எல்லாமே என்ன என்ன பண்ணார் எங்களுக்கு தெரியலையே. இல்லை சொம்பு தூக்கிட்டு தான் இருந்தான். ஒரு மாதிரி ரொம்ப உடஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அந்த இடத்துல உள்ளேயா. இப்போ சொல்கிறேன், நான் எங்கட உடஞ்சி போயிருக்கிறேன். 14 நாளில் வெளியே வந்திருக்கேன்னா நீங்களும் அன்ஷிதாவுமே வெளியே இருந்த மாதிரியே உள்ள இல்லை, இவங்க நடிக்கிறாங்க, ஃபேக்காக இருக்காங்க. அந்த நல்ல நான் அன்ஷிதா கிட்ட நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நான் சொன்ன ஒரே விஷயம், அதாவது வாரம் வாரம் இந்த பிபிக்யூ இருக்கு இல்லையா, அந்த செக்மெண்ட் இப்படி இப்படி ரோஸ்ட் பண்ணுவோமே, சுட சுட இப்படி திருப்பி போட்டு அப்படி திருப்பி போட்டு பொன்முருவலாக பொறிச்சு வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. எனக்கு பிடிச்ச செக்மெண்ட், உங்களுக்கு பிடிச்ச செக்மெண்ட், இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம யாரை கூப்பிட போகிறோம் அப்படி அப்படி அப்படின்னு. யாரை இன்னைக்கு வருத்தருன்னு பார்த்துடலாமா? ஆனால் அவர் வரப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம காட்டிடக்கூடாது. ஆள் கொஞ்சம் வேறு பல்காக இருக்காப்புல, அடித்தால் அடிப்பாப்புல. ஓகே, ஆனால் இதை பார்க்குறப்ப எனக்கு அவரை பற்றி ஒரு பாட்டு பாடணுன்னு இருக்கு. சும்மா பாடி பார்ப்போமா? தந்தனத்தம் என்று சொல்லியே பிக் பாஸில் பாட அருணாவு வாட என்னடா மாத்திட்டீங்க. 777 செக் நல்லெண்ணெய் வழங்கும் பிபி ரோஸ்ட். அதுல வந்து இன்னைக்கு நாம யாரா அப்படியே நல்லெண்ணெய் ஊத்தி ரோஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெட்ஸ் வெல்கம் ஆட்டநாயகன் அர்ணவ். சூப்பர் அர்ணவ், சொல்லுங்க. சூப்பர், வேற லெவல்ல இருக்கீங்களே. உள்ள போனதோட நல்லா புஷிகிஷ்கா வந்திருக்கீங்களே. அப்படியே தெரியுது பார்க்கும்போது, அப்படியே தெரியுது பார்க்கும்போது. பாக்குறப்ப தெரியல, கட்டி பிடிக்கிறப்ப பார்த்தேன் ஒரு மாதிரி அப்படி இருக்கீங்க. ஆம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாயிருக்கு, 6 அடிக்கு மாதிரி ஒரு மாதிரி. ம், நல்ல சாப்பாடு போலியா உள்ள? சாப்பாடா? ம், சாப்பாடே எங்கடா கொடுத்தாங்க? சாப்பாடே இல்லையே. 2 வேளை தானே சாப்பிட்டோம். இல்லை, ஆனால் எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து என்ன பார்த்தாலும் தட்டை வச்சு சுற்றிட்டு இருந்தீங்க. நாங்கள் ஜாலியாக சாப்பிட்றப்பலாம் சாப்பாடே இல்லைடா. ஏன்னா கிராசரியில் வந்து நம்ம பசங்க கொஞ்சம் என்ன பண்ணிட்டானுங்க. சாரி ப்ரோ, 2 ஹாட் ஸ்டாரில் போகிறதுனால நான் செல்லம்மா சீரியல் 2 தடவை பார்த்துட்டேன். சாரி, இது மாதிரி இதுதான் சொன்னேன். ஃபுல்லாக எல்லாரையும் அங்கே இறக்காதீங்க அப்படின்னு. கன்ஃபியூஸ் ஆகுதா இல்லையா மக்கள்? இப்படி கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அருணவ் சொல்லுங்க. அதெல்லாம் விடுங்க. வெல்கம் டு பிக் பாஸ் 1 Unlimited. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? உண்மையாக சொல்லுமா? இல்லைடா, இல்லை இல்லை, ஒரு 14 டேஸுங்கிறது வந்து ரொம்ப குறுகிய காலம். இதில் வந்து நம்மளுடைய கேரக்டரை வந்து இன்னும் நான் எக்ஸ்போஸே பண்ணல, பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணல. ஏன்னா ஃபஸ்ட் வீக் தான் எனக்கு கொஞ்சம் ஒவ்வொருத்தவங்களுடைய கேரக்டரை வந்து அசம்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் நிறைய இடத்துல வந்து டீப்பாக நான் ஒவ்வொருத்தவங்க கேரக்டரை நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாய்ஸ் டீம் வந்து ஆமா அது பார்த்தோம். நீங்க எக்ஸ்போஸ் ஆல வெளிய வந்து எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க, அது பார்த்தோம். இல்ல அது கரெக்ட். பட் என்னன்னா உள்ளே நான் வாட்ச் பண்ணும்போது செகண்ட் வீக்ல வந்து கொஞ்சம் லைட்டா ஒதுங்க ஆரம்பிச்சானுங்க. என்ன லைட்டா ஒதுக்க ஆரம்பிச்சதோட பார்த்துக்கிட்டே இருந்தேன். நிறைய விஷயத்துல வந்து என்னன்னா மெஜாரிட்டி எல்லாருமே வந்து தீபக்கே கை தூக்குறானுங்க. எனக்கு ஒருத்தன் கூட கை தூக்க மாட்டான். ஏன் தூக்கலன்னு நினைக்கிறீங்க? அதான் சொல்றேனே, குரூப்பிசம் வந்துருச்சு உள்ள. தீபக் என்ன சொன்னாலும் அவன் வந்து சீனியர்ங்கிறனால அவன் சொல்றத வந்து எல்லாரும் சரிங்கிற மாதிரி தலையா சீனியர்னு சொல்றீங்க. அப்ப அவர்னு சொல்லிடலாமே. அப்படி நீங்க நல்லவர் இல்லையா? தீபக் யாரும் தப்பா சொல்லிடக்கூடாது, அதுக்காக தான். அதான்டா தீபக். அப்புறம் சத்யா வந்து ஆல்ரெடி அவங்க 2 பேரும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சின்ன வயசுல இருந்து. அப்படியா? அந்த ஏரியால அவன் சத்யாவும் சொன்னா தீபக்கும் சொன்னார். ஸோ இவங்க 2 பேரும் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் ஒரு ஓகே டீம் வந்துட்டாங்கன்னு தெரியும். அருணும் விஷாலும் வந்து ஆல்ரெடி 2 பேரும் ஒரே ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால அவனும் வந்து அப்படியே சிங்க் ஆகிட்டான். அருண் எப்போ பார்த்தாலும் அங்கே என்ன பண்ணாலும் உங்களுக்கு எல்லாமே என்ன என்ன பண்ணார் எங்களுக்கு தெரியலையே. இல்லை சொம்பு தூக்கிட்டு தான் இருந்தான். அப்படியா? கடைசியில் விஜய் சேதுபதி சார் வந்து கேட்கும் போது கூட என்ன தான் கை காமிச்சான். 5 அவார்டுமே எனக்கு தான் கொடுத்தாங்க. ஆனால் பெண்கள் யாருமே எனக்கு கொடுக்கல. பெண்கள்கிட்ட நீங்கள் யாரு நீங்கள்? அப்படின்னா இப்போ தீபக்கண்ணன் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அங்கே போய் அவர் வந்து ஆண்கணிக்காக விளையாண்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் நீங்கள் ஆண்கணிலே இருந்தாலும் பெண்கணிக்காக தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு மக்கள் ஒரு பேச்சு பேசுகிறாங்க. ஏன்னா பெண்கள்னாவே உங்கள் மனசில் எவ்வளோ தூரம் இருக்கீங்க நாங்கள் பார்த்தோம். ஏன்னா மொதல் நாளே ஒரு பொண்ணு, ஒரு பெண் அந்த எவிக்ஷன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா என்ன அந்த குழந்தையோட அது பார்த்தீங்கன்னா தாரதாரியாக அப்படி பிச்சு அழுது டிராஃபியாக எனக்கு வேணாமா இந்தாமா அப்படின்னு கொடுக்குற அளவு போய் ஒரு பெண்ணுக்குன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். உண்மைதான். என்னன்னா 24 மணி நேரத்தில் ஒரு பொண்ணை வந்து எவிக்ஷன் பண்ணதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் சொன்னாங்க. எல்லாரும் சில்லி ரீசன் தான் சொன்னாங்க. என்னன்னா அந்த காலையில் வந்து யார் இன்னைக்கு எவிக்ஷன் ஆக போகிறா அப்படிங்கும்போது அந்த பொண்ணு சின்னதாக ஒரு வார்த்தை விட்டா பரவாயில்ல நான் வேணா போய்க்கிறேன் அப்படின்ட்டு சும்மா பெருந்தன்மையாக தான் சொன்னா எதாவது. ஆனால் அதையே ஒரு ரீசனாக வச்சுக்கிட்டு அப்போ இவ தான் போகிறதா இருந்தது. அவளுக்கு அவள் மேலே நம்பிக்கை இல்லை. சொன்னீங்களா? நான் அந்த பொண்ணை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. நான் வந்து நான் போகிறேன்னு ஏதாவது சொன்னீங்களா? இல்லை அப்படி சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தா எனக்கு எழுதி தூக்கியிருப்பாங்க. ஆமாம், அதனால தான் அப்படி. இல்லை எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். நான் அருணவ் ஏற்கனவே பார்த்துருக்கேன். ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் ரொம்ப தெளிவாக இருப்பார், ஒரு மாதிரி வந்து கம்பீரமாக இருப்பார், கெத்தாக இருப்பார். ஒரு மாதிரி ரொம்ப உடஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அந்த இடத்துல உள்ளேயா. இல்லை இப்போ சொல்கிறேன், Hey, I got an orange pair. Ennoda target and I am going to go to the next one. Least contestant Anshita actually ninga adha solrappa ulla poi nariya per sonna karuthukla dhaan ipo naan solla idhula vandirukku enna appadina neengala Anshithavume veliya irundha mariye ulla illa ivanga nadikkranga fake ah irukanga andha nadai na Anshitha kitta na ulla poradhukku munadi na sonna ore vishayam nee own game veladu நான் என் கேம்ல ஆடுறேன். இங்க நான் ஃப்ரெண்ட்ஷிப், பார்ஷியாலிட்டி எதுமே பார்க்க மாட்டேன். நான் தெளிவா சொல்லி தான் நான் உள்ள போனேன். ஆமா அதுக்குள்ள உங்களுக்கு அதுக்கு கூட நீ வந்து எப்படி சொம்பு தூக்கி என்கிட்ட கொடுத்த அப்படினா நான் சொன்னேன் நான் பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டேன். இது கேம். நீ ஒரு கண்டஸ்டன்ட்டா வர, நானும் கண்டஸ்டன்ட்டா வரேன். அப்புறம் என்ன ஒரு ஃப்ரெண்ட்ங்கறனால நீ வந்து ஃபேவரிசம் பண்றியான்னு கேட்பானுங்க. அது எனக்கு தேவையில்லை. இங்க நீ கண்டஸ்டன்ட். ஒருவேளை நீ தப்பு பண்ணனா நான் கேட்பேன். நான் ஒருவேளை தப்பு பண்ணா நீ கேளு. இதெல்லாம் நான் சொல்லிட்டு தான் நான் போறேன். அங்க பார்ஷியாலிட்டி யாருக்குமே பார்க்கல. பார்ஷியாலிட்டி பார்க்கவே இல்ல. கரெக்ட்டா யாருக்குமே பார்க்கல. யாருக்கு பார்க்கல. ஆனா கப்பல மட்டும் சுடுதண்ணி வெச்சு கொடுத்துட்டீங்க. புரியல. இல்ல கப்பல சுடுதண்ணி வெச்சு. டேய் அவ த்ரோட் மெடிசின் போட்டுறான் முன்னாலே. அது பார்ஷியாலிட்டி இல்ல சும்மா அது மெடிசன். டேய் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சும்மா அது ஃபார்மாலிட்டி. பார்ஷியாலிட்டியா? யாரா அது? அவங்க ஆடியன்ஸ்ங்க. சரி எங்க பாரு. என்னன்னா சுனிதாக்கும் வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் உடம்பு சரியில்லைங்கிறது எனக்கு தெரியும். அவளுக்கு வந்து எனக்கு ஐ எம் சிக் அவளுக்கு த்ரோட்டு வந்து காகிள் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஹாட் வாட்டர் கேட்டா அவளுக்கு மட்டும் தான் நான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன். திருப்பி அன்ஷிதாவும் சொன்னால் எனக்கும் த்ரோட்டு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஷன் காமிச்சதுனாலும் அவளுக்கு நான் ஹாட் வாட்டர் கொடுத்தேன். ஆனால் அதை இவனுங்க இவ்வளோ சீரியஸ் ஆகுவானு தெரியல. அப்புறம் வெளியே உட்காந்து கேட்டாங்க. மனிதாபமான அடிப்படையில நான் கொடுத்தேன். அது அன்ஷிதாவோ இல்லைன்னா சுனிதாவோ யாரு கேட்டிருந்தாலும் யாரு கேட்டிருந்தாலும் பெண்கள் தானே அந்த பக்கம் இருக்காங்க. ஆண்களுக்கு தேவையில்லை. ஆமா எங்க பாட்டுக்குள்ளதான் இருக்கு. நமக்கு இருக்க பிக் பாஸ் வீட்ல நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்க ஆல்ரெடி சீரியல் ஆர்டிஸ்ட்னாவே நமக்கு பிடிக்கும். இது என்ன நமக்கு பிடிச்சோ ஏ மாமா ஏ மச்சான் ஆனா நம்ம சங்கமம் அப்படிங்கிற மாதிரி உள்ள போயிருப்பீங்க. ஆமா எல்லாரும் வெளியே பார்த்தவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஏற்கனவே நீ உங்களுக்கு அறிமுகமானவங்க தான். உண்மையில சொல்ல போனா ஆல்மோஸ்ட் ஒரு 6 பேர் கிட்ட கிட்டத்தட்ட. ஆமா ஆனா உள்ள போனா என்னமா இப்படி இருக்கற உள்ள பார்த்ததுக்கு சம்பந்தமே இல்லாம வெளியே நீங்க பாக்குற ஆளுக்கும் உள்ள பாக்குற ஆளுக்கும் சம்பந்தமே இருக்காத ஆள் தான் யார்? ஜாக்லின் மட்டும் தான் மச்சான் எனக்கு. ரவீந்தர் வந்து பசங்களுக்குள்ள வந்து இண்டிவிஜுவாலிட்டி இல்ல அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இருந்தார். மெச்சூரிட்டி கிடையாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இங்க வந்து பதிவு பண்ணிட்டு போனாங்க. மெச்சூரிட்டி இல்லன்னு சொன்னாங்க. ஆ மெச்சூரிட்டி இல்ல அப்படினு சொல்லிட்டு போனாங்க. ஆனா நீங்க ஸ்டேஜ்ல வந்தோம்னா எல்லாரையும் பார்த்து ஒரே செகண்ட்ல இங்க வந்து போயிடு அப்படினு சொன்னானா? நீங்க சொல்லிட்டீங்களே. ஆமா. ஏன்? எப்படி? வை இந்த ஒரு 4-5 டேஸா எனக்கு அதுதான் மச்சான் எனக்கு தோணுச்சு. ஏனா அவனுங்க ஓவரா கண்ண கட்டதே. ஒரு ஜோன் இருக்கு வெள்ளச்சாமி ஜோன் அப்படினு. ஓ அப்படியா? தெரியும்ல. இது என்ன ஜோன்? என்னது வெள்ளச்சாமி ஜோன்? வெள்ளச்சாமி பிக் பாஸ் ஏதோ புது ஜோனாமே. நமக்கே தெரியல. உள்ள 2 நாளைக்கு ஒரு தடவை போயிட்டு வரேன். ஆக்டிவிட்டி ஏரியால ஒரு ஓரமா இருக்கு மேடம் வெள்ளச்சாமி ஜோன். அட ஆமா அந்த ஜோன்ல போகுமே. அங்க காத்து வாங்க போவாங்கல்ல. நான் அது காத்து வாங்க போறேன். அவங்க காத்து ஊதுறதுக்கு போறாங்க இல்லையா? என்ன ஒரு மனிதர் என்ன அந்த இடத்துல அந்த நான் சொன்னல அந்த 5 பேர். அந்த 5 பேர்ல வந்து 4 பேர் அங்க தான் போய் மிங்கிள் ஆவறது. அங்க உள்ள கேமரா கிடையாது. அந்த இடத்துல தான் அட்டியை போட்டு இவங்க யாரை வந்து நாமினேட் பண்றது எல்லாமே வந்து செய்கையில செய்யற ஒரு விஷயம். நீங்க தான் உள்ள போலி அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுதான் ஆனா எனக்கு நியூஸ் வருது இல்ல எனக்கு நான் பாக்குறேன்ல. நான் அந்த பீம் பேக் கிட்ட நான் உட்கார்ந்தேன். ஸ்பை ஸ்பைலா கிடையாது. நானே பாக்குறது தானே. ஏங்க நீங்க தான் உள்ள போலல்ல. உங்களுக்கு தான் புகைப்படம் பிடிக்காது. உள்ளுக்குள்ள கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன் இருக்குடா. ஓ அத வச்சு அத வச்சு நான் பாப்பேன். எல்லாமே அந்த சிம்பிள் காமிச்சு எட்டி பாக்குறதுல ஒரு டிகிரி வாங்கி இருக்காரியா? எட்டி எல்லாம் பார்க்கலடா. எட்டி பாக்குற மாதிரி இருக்காது. அட்டி இடத்துல நான் எட்டி எல்லாம் பார்க்கல. நான் பாட்டு ஓரமா தான்டா. உங்களுக்கு எது தோணுது இல்ல? ஏன் காட்டுவாங்க ஆர்னவ்? எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏனா ஆர்னவ் ஏன் தெரியுமா? அங்க ஆர்னவ் இருக்கான். சரி இரு இரு அருண் இருக்கான். சரியா? அதனால அவனை சொல்ல மாட்டாங்க. அப்ப வேற யார் ஏல இருக்கா? நான் மட்டும் தான் இருக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆர்லாம் சொல்ல மாட்டாங்க. एक्चुअली நான் சொல்றல நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அப்புறம் அருண் சொன்ன சேரிட்டி ஞாபகம் தான் எனக்கு வருது. Make way for the big boss.